இதய தெய்வம் தமிழர் நலன் காக்கும் தமிழர் குல சாமி நம்முடைய தமிழர்களுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய புனித அரசினுடைய சரித்திர சாதனைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் சாமானியராக சரித்திர சாதனம் படைத்து வருகிற கொங்கு நாட்டினுடைய கொடை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பாண்டிய நாட்டினுடைய பண்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த 17 மாதங்களிலே அம்மா அவருடைய வழியிலே ஏறத்தாழ 32,000 தடை கற்களை எல்லாம் தகர்த்து எறிந்து மக்களிடத்திலே திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே எந்தவித தேக்கமும் இல்லாமல் இன்றைக்கு கோப்புகள் எதுவும் நிலுவையிலே இல்லாமல் வெற்றிகரமாக மக்களிடத்திலே திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அதிலே சரித்திர சாதனை படைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே வருகிற திருப்பரங்குன்றம் சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் அந்த தேர்தலிலே 50,000 வாக்குகள் வித்தியாசத்திற்கு குறையாமல் ஏறத்தாழ நாங்கள் ஏற்கனவே 1,00,000 வாக்குகளை வாக்கு வங்கியாக கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னம். ஆகவே 115,000 வாக்குகளை ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிறோம். அதைவிட இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை நம்முடைய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் சொன்ன வாக்குறுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிற போது எய்ம்ஸ் மருத்துவமனை திருப்பரங்குன்றம் தொகுதி தோப்பூரில் அமையும் என்கிற அந்த வாக்குறுதியை நம்முடைய மூத்த அமைச்சர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மை விட்டு மறைந்திருக்கிற அண்ணன் ஏ கே போஸ் அவர்கள் நான் உள்பட சரவணன் உள்பட பெரியபுலான் உள்பட தமிழரசன் உள்பட மாண்புமிகு துணை முதலமைச்சர் இந்த தேர்தல் பணியை தலைமை தாங்கி முன்னெடுத்து சென்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வழங்கினார்கள். அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.